வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை மாதத்தில் வர்ற கார்த்திகை நாள் மற்ற கார்த்திகை நாட்களை விடவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வர ஒரு நாள். அதுதான் கார்த்திகை தீப திருநாள். இந்த கார்த்திகை தீபம் எதற்காக கொண்டாடப்படுதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லப்படுற ரெண்டு காரணங்கள் என்னன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது, படைக்கும் கடவுளான பிரம்மனும் காத்தல் கடவுளான விஷ்ணுவும் நானே பெரியவன்னு வாதாடி பல வருடங்கள் போரிட்டிருக்காங்க. அவங்களோட கர்வத்தை அடக்க நினைச்ச சிவபெருமான் இவங்க கண் முன்னாடி ஜோதி பிழமா தோன்றியிருக்காரு. அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரி கூறியிருக்கு. ஜோதியின் முடியை பார்க்கறதுக்காக அன்னப்பறவை வடிவம் கொண்டு சதுர்முக பிரம்மன் மின்னுலகம் சுற்றியிருக்காரு. அடியைக்கான திருமால் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் சென்று அடிமலர தேடியிருக்காரு. அடியையும் முடியையும் காண முடியாத பரம்பொருளா விளங்கி இருக்காரு எம்பெருமான். அதனால பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானே முழு முதற் கடவுள்னு ஏத்துக்கொண்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தாம் கண்ட ஜோதிய எல்லாரும் பார்க்கும்படி காட்சி அருள வேண்டும்னு சிவபெருமான் கிட்ட வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் திருக்கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு ஜோதி பிழம்பா காட்சி அளிச்சிருக்காரு. முழு முதற் கடவுள் சிவபெருமானேங்கிற நோக்கத்துல கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. இது முதலாவதா சொல்லக்கூடிய காரணம். அடுத்ததா இரண்டாவதா என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். தாரகாசுரன்னு ஒரு அசுரன் வாழ்ந்து வந்திருக்கான். அவனுக்கு கமலாட்சன், தாரகாட்சன், வித்யுன்மாலின்னு மூன்று ஆண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. இவங்க மூணு பேரும் திரிபுராசுரர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மூணு பேரும் பிரம்மனை நோக்கி தவம் செஞ்சிருக்காங்க. பிரம்மன் கிட்ட சாகாவரம் வேண்டியிருக்காங்க. சிவபெருமானை தவிர எல்லாருமே ஒரு நாள் இறந்தே தீரணும், அதனால சாகாவரம் கிடைக்காதுன்னு பிரம்மன் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இரும்பு பொன் வெள்ளியால் ஆன மூன்று நகரங்களும் நாங்கள் விரும்பியபடி பறக்கவும் வேண்டிய இடத்துல இறக்கவும் வேண்டும்னு சிவபெருமானே நேர்ல வந்து அழித்தாலொழிய வேறு யாராலும் அழியக்கூடாதுங்கிற வரத்தை பிரம்மன் கிட்ட பெற்றிருக்காங்க. முப்புறங்களை பெற்றதுனால அவங்களோட கர்வம் தலைக்கேறியது. திரிபுறங்களை கொண்டு நாடு நகரம் பயிர் வயல்னு பார்க்காம எல்லாத்தையும் அழிச்சாங்க. மக்களும் தேவர்களும் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் புகுந்திருக்காங்க. இவங்களோட கஷ்டத்தை தீர்க்க சிவபெருமான் பூமியை ரதமாகவும் சந்திரனை தேர் சக்கரமாகவும் நான் மறைகளை குதிரைகளாகவும் மேருமலையை வில்லாகவும் திருமாலை அம்பாகவும் கொண்டு திரிபுரம் நோக்கி தன்னோட வில்லை வளைச்சு நானை ஏற்றியிருக்காரு. ஆனால் கணைய தொடுக்காம பார்த்துட்டு புன் சிரிப்பு ஒன்று சிரிச்சிருக்காரு. முப்புறங்களும் தளலென எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அரக்கர் கூட்டம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு அழிஞ்சிட்டாங்க. இது தெரிஞ்ச மக்களும் தேவர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நாளே திருக்கார்த்திகை தீப திருநாள்னு கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. இது வந்து இரண்டாவதா சொல்லக்கூடிய காரணம். அடுத்ததா திருவண்ணாமலை தீபம் பத்தி பார்க்கலாம். திருவண்ணாமலை தீப திருவிழா 17 நாள் நிகழ்ச்சிகளை கொண்டது. மலை மீது ஏற்றப்படுற மகாதீபம் 11 நாள் எரிகிறது. இறைவன் உலக மக்களுக்கு ஒளி வடிவில் காட்சியளிக்கிறாரு. தீபம் எரியும் கொப்பரை 6 அடி உயரம் கொண்டது. சுமார் 3000 கிலோ நெய், 1000 மீட்டர் காடா துணி, 5 கிலோ கற்பூரம் பயன்படுத்தப்பட்டு மலை மீது தீபம் ஏற்றப்படுது. 5 பூதங்களில் ஒன்றான ஜோதி, அதாவது அக்னி வடிவமாக எழுந்தருளி உலக உயிர்களை காக்கும் தத்துவத்தை திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா உலகத்துக்கு எடுத்துக்காட்டுது. கார்த்திகை தீபம் ஏற்றுவதனால பல அற்புத நன்மைகள் நடைபெறும்னு நமது புராண இதிகாசங்கள் மூலமாக அறிய முடியும். ஒரு தடவை அம்பிகை தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க கார்த்திகை தீபம் ஏற்றி விரதம் இருந்து சிவபெருமானோட பேரருளால தோஷத்தை போக்கி இருக்கான்னு தேவி புராணம் கூறுது. திரிசங்கு கார்த்திகை விரதம் இருந்து பேரரசன் ஆனான். பகீரதன் கார்த்திகை விரதம் கடைபிடித்து தான் இழந்த நாட்டை மீண்டும் திரும்ப பெற்றான். இந்த மாதிரியான சாட்சிகள் இதிகாச புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை தலத்தில் தீப தரிசனம் செய்பவங்க முக்தி அடைவாங்கன்னு அருணாச்சல புராணம் கூறியிருக்கு. தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான ஜோதி வடிவில் காட்சி அளிக்குமாறு வேண்ட சிவபெருமானும் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று கார்த்திகை மாதம் கார்த்திகை தினத்தன்று மலை உச்சியில் நான் ஜோதிமயமாக காட்சியளிப்பேன்னு அருளியிருக்காரு. இந்த ஜோதி தரிசனத்தை கண்டவர்களின் பசிப்பினி விலகும், துன்பங்கள் பனிபோல் விலகும்,
தீப தரிசனத்தை கண்டவர்களின் குளத்தில் உள்ள 21 தலைமுறையினருக்கு நான் முக்தியை அளிப்பேன்னு சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளி மறைந்திருக்காரு. மேன்மையான கார்த்திகை பண்டிகையை மன மகிழ்ச்சியுடன் விளக்கேற்றி பொறி பொறித்து வழிபடுவது சிறப்பு. அன்புக்கு வசப்படும் இறைவன் பொறிக்குள்ளும் தோன்றுவான் என்பதே இதன் தத்துவம். அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை தரவல்ல கார்த்திகை தீப திருவிழாவினை வீடுகளில் தீபமேற்றியும் கோயில்களில் தீபமேற்றியும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நாம் கொண்டாடி இறைவனின் இறையருளை பெற வேண்டுவோம். இந்த வீடியோவில் திருக்கார்த்திகை தீபம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இன்று மகிழ்ச்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.